இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தென்றல் வந்து எண்ணெய் தொடும் சீரியல்ல சோ ஒரு பக்கம் வந்து அபிகிட்ட வெற்றி மாட்டுவாரா மாட்ட மாட்டாரா என்ன ஆக போதும் குடும்ப சண்டை அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் நந்தினி வந்து வேலைக்கு போறதில்லன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது ஏங்கிறது நமக்கு இன்னும் புரியல. ஏன்னா வந்து அந்த ஒரு இடத்துல இருந்து அந்த கதையை முடிச்சு விட்டாச்சு. திருப்பி இந்த கதையில அவங்களை கொண்டு கண்டினியூ பண்ண வேணாம், புதுசாக ஏதாச்சும் ஒரு டாபிக் கொண்டு போகணும்னு ஒரு காரணத்தை தவிர லாஜிக்கலாக எதுவும் கிடையாது. ஏன்னா பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணியும் வீட்டுக்கு பணம் வேணும்னு தெரிஞ்சும் கூட அவங்க போகாமல் இருக்கிறது நமக்கு புரியல. ஸோ இப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ண போறாங்க, டெய்லரிங் வந்து பண்ணி நைட்டி செஞ்சு விற்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இப்போ பார்த்தா புது ப்ரோமோவில் நம்மளுடைய அபியூ சகலகலாக வழியாக தான் இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்களே நைட்டி டிசைன் பண்ணி தருவாங்களாம். இவங்க வந்து அதை வந்து வெட்டுறது கட் பண்றது இந்த வேலையெல்லாம் வந்து நந்தினி பார்த்து தச்சு கொடுத்துறாங்க. அதுக்கு வந்து இப்போ மாடல் யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்ரா தான் மாடல். மாடலுக்காக வந்து அவங்களுக்கு அந்த நைட்டி ஒன்று தச்சு கொடுத்து அவங்க ரோட்டில் நடந்து போகும்போதெல்லாம் நிறுத்தி நிறுத்தி இந்த நைட்டி எப்படி இருக்கு, வெளில வாங்கினா 1500, இங்கே வாங்கினா 400 தான் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா உள்ளார ஆட்கள்லாம் ஆர்டர் எடுக்க வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான விஷயம் என்னன்னா கமலா அங்கே வந்து அப்படியே ஒரு பெருமூச்சு விட்டு நம்ம வாழ்க்கையில் அடுத்து நம்ம குடும்பத்தில் ஏதோ நல்லது நடக்க போகுதாமா உட்காந்துருக்காங்க. யூஸ்வலாக அபி வீட்டுக்குள்ளே வந்தாலே விட மாட்டாங்க. அபி சொல்லி நந்தினியும் சேர்ந்து எல்லாரும் உட்காந்துருக்கும் போது கண்டிப்பாக முதல்ல கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் பண்ணி அப்புறமா தான் அவங்க மனசு ஆகிருக்க போகுது. இப்போ இன்னும் ஆட்கள்லாம் வந்து எங்களுக்கும் அதே மாதிரி நைட்டி வேணும், நாங்கள் காசை கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்ல சொல்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவங்களும் வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்து பெரிய ஓரளவுக்கு வீட்டுக்கு பணம் வரதெல்லாம் நடக்க போகுது. இப்போ வச்சு இந்த கலைக்கு அன்புக்கெல்லாம் ஏதாச்சும் புத்தி வருதா, அன்பு வீட்டுக்கு காசு கொடுக்குறாரா, கலை வேலைக்கு போறாங்கிறத பார்க்கணும், அபிவெற்றி பிரச்சனைகள் என்னென்ன கதை வருங்கிறத பார்க்கணும். நீங்கள் இந்த சீரியல் இப்போ எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க, இந்த நைட்டி ஐடியாவை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.